ஹை ஸ்டூடண்ட்ஸ் இன்னும் நம்ம பாக்குறோம்னா எக்சர்சைஸ் பாக்க போறோம் அப்படினா எக்சர்சைஸ் 6.2 பாக்க போறோம் இதோட கான்செப்ட் என்னன்னு சொல்றேன் உங்களுக்கு பாருங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா greater than equal to 0 அப்படினா f dash of x ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஓகேங்களா ஒரு f of x ஓட ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் greater than 0 ஆனா அதுக்கு பேரு ஸ்ட்ரிக்ட்லி இன்கிரீசிங் சொல்லுவோம் சோ அதே f dash of x greater than equal to 0 அப்படி இருந்தா வெறும் இன்கிரீசிங் புரிஞ்சீங்களா அதே f dash of x lesser than 0 அப்படினா ஸ்ட்ரிக்ட்லி டிகிரீசிங் சொல்லுவோம் f dash of x lesser than equal to 0 னு சொன்னா டிகிரீசிங் சொல்லுவோம் இந்த லாஜிக் தெரிஞ்சால் இந்த எக்சர்சைஸ் ஃபுல்லா போட்டுக்கலாம் சரிங்களா இத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம் சரிங்களா இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் நம்பர் பாருங்க ஓகே பாருங்க ஷோ தட் தி ஃபங்ஷன் f of x equal to 3x plus 17 f of x equal to தந்திருக்காங்க f of x 3x plus 17 தந்திருக்காங்க சோ 3x plus 17 ன்றத நம்ம வந்து என்ன பண்ணனும்னா ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணனும் சோ இங்க பாருங்க f dash of x is equal to 3x plus 17 இது வந்து f of x சோ நம்ம f dash of x டிஃபரன்ஷியேட் பண்ணலாமா டிஃபரன்ஷியேட் பண்ணா 3x ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா 3 into 1 17 ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 சோ f dash of x is equal to f dash of x is equal to 3 which is greater than 0 greater than 0 நடந்தானல்ல greater than 0 னா சொன்னா உங்களுக்கு strictly increasing ஓகேங்களா greater than 0 னா strictly increasing கரெக்டா இல்லையா 3 னா greater than 0 னா strictly increasing அப்ப எப்படி எல்லாம் இருக்கு 4 the function is strictly increasing on R strictly increasing on R புரிஞ்சீங்களா கிளியரா இப்போ நெக்ஸ்ட் பாருங்க இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஷோ தட் தி ஃபங்ஷன் என்ன இருக்காங்க பாருங்க f(x) f(x) e^2x நான் அப்புறம் சொன்னேன் strictly increasing increasing நம்ம கண் இது பண்ணனும் அப்படினா டிஃபரன்ஷியேட் பண்ணனும் ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணனும் சோ f dash of x ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணலாமா e^2x பண்ணினா 2e^2x வரும் 2e^2x பாருங்க டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் e^x னா e^x ன்றதுல அதேதான் a-ன்றது இங்க 2 சோ 2e^2x நல்லா புரிஞ்சுக்கோங்க எக்ஸ்போனென்ஷியல் டம்ல x ஓட வேல்யூ என்ன வேல்யூ நீங்க போட்டாலும் அது பாசிட்டிவான வேல்யூ தான் வரும் செக் பண்ணி கூட பாத்துக்கோங்க சப்போஸ் e பவர் -1 ன்ற வேல்யூ greater than 0 தான் e பவர் 0 ன்றது 1 அதுவும் greater than 0 தான் e பவர் 5 e பவர் 10 e பவர் 100 எந்த வேல்யூ போடினாலும் greater than 0 தான் சோ நெகட்டிவ் போட்டாலும் greater than 0 தான் வருது 0 போட்டாலும் greater than 0 வருது பாசிட்டிவ் வேல்யூ போட்டாலும் greater than 0 தான் வருது சோ இது வந்து பாத்தீங்கன்னா f' of x 2e^2x வந்துங்களா சோ இது வந்து greater than 0 for all real values therefore f of function is strictly increasing on R ஓகேங்களா இது வந்து இந்த ஃபங்ஷன் வந்து strictly increasing function யாருங்க function f(x) function f(x) இங்க பாத்தீங்கன்னா function யாரு f(x) f(x) function is strictly increasing னா உங்களுக்கு சொல்லிட்டேன் greater than 0 னா strictly greater than equal to 0 equal to 0 சேர்த்துட்டோம்னா அது வேற increasing strictly வராது ஞாபகம் வச்சுக்கோங்க அதே lesser than 0 னா strictly decreasing lesser than equal to 0 னா lesser than இங்க பாருங்க lesser than 0 அப்படினா அது strictly decreasing lesser than equal to 0 னா அது வெறும் decreasing புரிஞ்சீங்களா நம்ம நெக்ஸ்ட் போடுவோமா ஓகே ஸ்டூடண்ட்ஸ் இப்போ பாருங்க எக்ஸாம் பாருங்க ஷோ தட் தி ஃபங்ஷன் given by f of x equal to sin x இதா ஃபங்ஷன் சரிங்க strictly increasing on 0 to pi by 2 பாருங்க
இப்படி நம்ம போட்டோம் அப்படினா க்ளோஸ் இன்டர்வல் சொல்லுவோம் இப்படி போட்டனா ஓபன் இன்டர்வல் சொல்லுவோம் க்ளோஸ்க்கு ஓபன் கோ என்ன டிஃபரன்ஸ் அப்படினா 0 π/2 வந்து ஓபன் இன்டர்வல் தந்துருக்காங்க அப்படினா இந்த 0 π/2 க்கு நடுவுல வேல்யூஸ் சரிங்களா அந்த ரெண்டு வேல்யூஸை இன்க்ளூட் பண்ண கூடாது இதுக்கு பேர் இன்க்ளூடிங் இது எக்ஸ்க்ளூடிங் இது வந்து பவுண்டரியை வந்து நம்ம என்ன பண்றோம்னா இன்க்ளூட் பண்ணிக்கிறோம் இது பவுண்டரியை வந்து எக்ஸ்க்ளூட் பண்றோம் இதான் பவுண்டரி இதுக்குள்ள இருக்கிற வேல்யூஸ் மட்டும் தான் இத எடுத்துக்கணும் இதல வந்து பாத்தீங்கன்னா இதோட சேர்த்து எடுத்துக்கலாம் சோ அத வந்து க்ளோஸ் டு ஓபன் கோ டிஃபரன்ஸ் சோ இங்க பாருங்க ஷோ தட் f(x) equal to sin x f(x) வந்து sin x தந்துருக்காங்க f(x) equal to sin x தந்துருக்காங்க f(x) sin x sin x டிஃபரன்ஷியேட் பண்ணனானோ sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா cos x கரெக்ட்டா சோ இப்போ நம்ம cos x னு சொல்றோம் 0 ல இருந்து π/2 குள்ள ஏதாச்சும் நம்பர் நம்ம போடுங்க சொல்லுங்க 0 ல இருந்து 90 குள்ள ஓகேங்களா 45 னு வெச்சுக்கோங்களே 45 சப்ஸ்டிட் பண்ணுங்க 45 சப்ஸ்டிட் பண்ணா cos 45 1/√2 1/√2 ன்றது உங்களுக்கு பாசிட்டிவ் சோ greater than 0 greater than 0 னா இங்க வந்து for real values for values எழுதிக்கோங்க for values என்ன values எடுத்துக்கிட்டீங்க அப்படினா இங்க தந்துருக்காங்கல இங்க இந்த values தந்துருக்காங்கல இப்படி எழுதிக்கோங்க 0,π/2 இப்படி எழுதிக்கோங்க முடிஞ்சி சோ இது வந்து therefore function is strictly increasing or 0,π/2 புரிஞ்சீங்களா ஓ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் அவ்வளவுதான் சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிக்ட்லி டிகிரீசிங் கேக்குறாங்க ஸ்ட்ரிக்ட்லி டிகிரீசிங் என்ன இல்ல π/2 இருந்து π/2 சொல்றாங்க சோ இப்போ என்ன பண்ணலாம்னா அது f(x) னாலே f(x) வந்து sin x ஆ டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க f(x) ஆ sin x பண்ணா cos x cos x π/2 90 ல இருந்து 180 குள்ள நீ வேல்யூ போடுங்க செக் பண்ணி பாருங்க நெகட்டிவ் தான் வரும் சோ less than 0 என்ன இன்டர்வல்னா π/2 ல இருந்து π குள்ள So, if the function is strictly, you want increase in the number, you want to decrease in the less than 0, less than 0, strictly decreasing π/2 and the π/2 values. ஓகேங்களா புரிஞ்சீங்களா சோ நார்மலா இத एक्चुअली நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிச்சுக்கு சைன் வேல்யூ தந்துருக்காங்க அதனால டிஃபரன்ஷியேட் பண்ணா காஸ் ஆ மாறிடுது காஸ் ஓட இது பாருங்க கிராஃப் எப்படி இருக்கும் இப்படி தான் இந்த காஸ் வேல்யூ 0 π/2 இது வந்து பாத்தீங்கன்னா π வெச்சுக்கோங்க பாருங்க பாசிட்டிவ் வேல்யூ கிரேட்டர் தென் 0 ஆ 0 ல இருந்து π/2 வரைக்கும் பாருங்க கிரேட்டர் தென் சோ π/2 ல இருந்து π வரைக்கும் less than 0 சோ ஸ்ட்ரிக்ட்லி டிகிரீசிங் சோ இது வந்து லாஜிக் இது வந்து காஸ் x ஓட ஃபங்ஷன் காஸ் x னா கிராஃப் எப்படி வரும் sin x அப்படினா எப்படி வரும் சோ இது sin x இது வந்து காஸ் x ஓட இது சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா throughout 0 ல இருந்து π வரைக்கும் பாருங்க இன்கிரீஸ் ஆகுது டிகிரீஸ் ஆகுது 0 ல இருந்து π குள்ள ஃபுல்லா இன்கிரீஸ் ஆகல 0 ல இருந்து π வரைக்கும் ஃபுல்லா டிகிரீஸ் ஆகல பாதி இன்கிரீஸ் ஆகுது பாதி டிகிரீஸ் ஆகுது சோ மூணாவது கான்செப்ட் என்ன அப்படினா f ஃபங்ஷன் இஸ் neither increasing nor decreasing at all என்ன சொல்றாங்க என்ன வேல்யூனா 0 ல இருந்து 0,π வரைக்கும் நம்மளோட லிமிட் வந்து 0 ல இருந்து π வரைக்கும் இருக்குல 0 ல இருந்து π வரைக்கும் பாருங்க நல்லா அந்த கிராஃப் பாருங்க சோ 0 ல இருந்து π வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்கிரீசிங்ல இருந்தா π/2 ல இருந்து π வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கு டிகிரீஸ் ஆகுதா நார்மலா இது வந்து cos x sin x னா பாருங்க sin x ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா இது sin x சோ 0 இது வந்து π/2 இது வந்து π சோ sin x ஓட பாருங்க 0 ல இருந்து π/2 வரைக்கும் அது இன்கிரீஸ் ஆகும் சோ π/2 ல இருந்து π வரைக்கும் அது டிகிரீஸ் ஆகும் கரெக்டா இல்லையா சோ அத சொல்றேன் த்ரூ அவுட் இன்கிரீஸ் ஆகாதா அதான் கேக்குறாங்க இன்கிரீஸ் ஆயிட்டே போதா டிகிரீஸ் ஆயிட்டே போதா இல்ல ஏப்போலியே சோ அத வந்து மூணாவது கான்செப்ட் என்ன சொல்றேனா f(x) equal to sin x f'(x) equal to cos x ஓகேங்களா f'(x) is equal to cos x which is greater than 0 எங்க அப்படினா 0 ல இருந்து π/2 வரைக்கும் அதே f'(x) equal to cos x which is lesser than 0 எங்க எங்க வரைக்கும் π/2 ல இருந்து π வரைக்கும் நல்லா பாத்தீங்களா ரெண்டு கண்டிஷன் இருக்கு இந்த லிமிட் வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு greater than 0 காட்டுது இந்த லிமிட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு lesser than 0 காட்டுது பட் throughout 0 to π வரைக்கும் உங்களுக்கு neither increase ஆக மாட்டேங்குது nor decrease ஆக மாட்டேங்குது சரிங்களா அப்ப அப்படியே இருந்தோம் therefore function is neither increasing
nor decreasing or என்ன லிமிட் இருக்கு சி ஆர் ஆர் ஓகேங்களா நம்ம லிமிட் வந்து 0 ல இருந்து பை வரைக்கும் பாத்தீங்களா உங்களுக்கு ஃபுல்லா இன்கிரீஸ் ஆக மாட்டீங்க ஃபுல்லா டிகிரீஸ் ஆக மாட்டீங்க பாதி வரைக்கும் இன்கிரீஸ் ஆகுது அதுக்கு அடுத்து டிகிரீஸ் ஏனா இப்போ வந்து क्वेश्चन வந்து பாத்தீங்கனா sin x தந்திருக்காங்க சோ sin x ஓட கிராஃப் பாத்தீங்கனா இதா sin x ஓட கிராஃப் சோ 0 ல இருந்து பை வரைக்கும் பாருங்க பை பை 2 தான் பை பை 2 90 0 ல இருந்து பை பை 2 வரைக்கும் பாருங்க அப்படியே இதா வந்து இன்கிரீஸ் ஆகுது பை பை 2 ல இருந்து பை வரைக்கும் பாருங்க அப்படியே உங்களுக்கு என்ன வந்து டிகிரீஸ் ஆகுது இது வந்து காஸ் ஓடுது சரிங்களா இது வந்து உங்களுக்கு சொன்னது வந்து காஸ் ஓடுது முன்ன நம்ம நார்மலா क्वेश्चन வந்து sin x னு கேட்டிருக்காங்க சோ sin x ல பாருங்க 0 ல இருந்து பை பை 2 இன்கிரீஸ் ஆகுதா நார்மலா அப்படியே இன்கிரீஸ் ஆயிட்டே போய் இருந்ததுனா அது வந்து பாத்தீங்கனா ஸ்ட்ரிக்ட்லி இன்கிரீசிங் த்ரூアウト னு சொல்லிரலாம் பட் த்ரூアウト வந்து பாத்தீங்கனா ஸ்ட்ரிக்ட்லி இன்கிரீசிங் இல்லையே 0 ல இருந்து பை பை 2 வரைக்கும் தான் ஸ்ட்ரிக்ட்லி இன்கிரீசிங் பை பை 2 ல இருந்து பை வரைக்கும் உங்களுக்கு ஸ்ட்ரிக்ட்லி டிகிரீசிங் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் போடுவோமா ஓகே ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நெக்ஸ்ட் பாருங்க ஃபைண்ட் அண்ட் ரிவர்ஸ் வித் தி ஃபங்ஷன் f गिवन பை f(x) 2x2 3x இது ஒரு இம்பார்ட்டன்ட் சம் தான் வெச்சிருக்கீங்க இத எப்படி சொல்ற பாருங்க f(x) என்ன லிமிட்னு தரவே இல்ல லிமிட் அவ தரலோ தரவே இல்ல சோ நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்றேன் f(x) = 2x² அப்படினா 4x 3x அப்படினா 3 ஓகேங்களா இப்போ லிமிட் நம்மளுக்கு தரலன்னா நாம என்ன பண்ணனும் அப்படினா இந்த f(x) 0 னு போடுறோம் 0 = 4x 4x 0 = என்ன வரும் 4x minus 3 4x minus 3 equal to 0 4x equal to 3 x is equal to 3 by 4 புரிஞ்சீங்களா x equal to 3 by 4 இப்போ நம்ம எப்படி இத போடுறோம் அப்படினா லிமிட்ங்க பாருங்க minus infinity plus infinity 3 by 4 இதுக்குள்ள தான் இருக்கு கரெக்ட்டா சோ நம்ம பாருங்க இங்க ஒன்னு இருக்கு இங்க ஒன்னு இருக்கு சரிங்களா சோ இப்போ நம்ம வந்து இதுல இருந்து இது வரைக்கும் இன்கிரீசிங்கா டிகிரீசிங்கா எனக்கு தெரியாது சோ நம்ம எப்படி அதை ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படினா minus infinity ல இருந்து 3 by 4 குள்ள ஏதாச்சும் ஒரு நம்பர் சொல்லுங்க என்ன நம்பர் எடுத்துக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா 0ன்ற நம்பர் இதுக்குள்ள இருக்கு பாருங்க செக் பண்ணி பாருங்க 0 அதுக்கு அடுத்து பாசிட்டிவ் ஆயி தான இது அப்படியே போயிட்டே இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா 0.75 தான அப்ப இதுக்குள்ள 0 இருக்கு 0 இருக்குங்களா சோ 0ன்ற வேல்யூ f' of x ல போடணும் எப்பவுமே ஒரு வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணா அது f' of x ல போடுறதா செக் பண்ணனும் சோ f' of x ல போறேன் f' of x ல போட்டா 4 into 0 0 0 minus 3 0 minus 3 is negative negative value negative na less than 0 less than 0 na strictly decreasing purinjikonga 3 by 4 la irundhu infinity ku la edhaachum number solunga 10 okay la 10 10 inda substitute panunga 4 into 10 40 40 minus 3 37 37 na positive positive na greater than 0 greater than 0 na strictly புரிஞ்சீங்களா கிளியரா சோ நம்ம இத எப்படி அது நோ ஸ்ட்ரிக்ட்லி இன்கிரீசிங் தான கேக்குறாங்க ஃபர்ஸ்ட் செப்பரேஷன் அப்ப ஸ்ட்ரிக்ட்லி இன்கிரீசிங் எந்த இடத்துல இருக்கு இங்க இருந்து இங்க வரைக்கும் தான் இருக்கு தேர்ஃபோர் f' of x = 4x - 3 is greater than 0 for all values எந்த வேல்யூஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்க 3/4 ல இருந்து 3/4 ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் சரிங்களா 3/4 ல இருந்து infinity வரைக்கும் இருக்கிற எல்லா வேல்யூஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு greater than 0 therefore function is strictly increasing on 3/4 comma infinity புரிஞ்சீங்களா ஓபன் பிராக்கெட் தான் போடணும் க்ளோஸ்ட் போட்டுட்டீங்கனா அது இன்கிரீசிங் ஆயிடும் ஏன்னா greater than 0 ஆயிடும்ல greater than 0 ஆயிடுச்சுனா அது இன்கிரீசிங் தான சொன்னா உங்களுக்கு greater than 0 மட்டும்தான் strictly increasing சொல்லுவோம் சோ அதே வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் சப்டிவிஷன் அதே f' of x = 4x - 3 less than 0 less than 0 எந்த லிமிட் குள்ள இதோ இதுல இருந்து இது வரைக்கும்மா சோ x வந்து பாத்தீங்கன்னா - infinity ல இருந்து 3/4 குள்ள less than 0 வா சோ function therefore function is strictly decreasing on minus infinity comma 3/4 புரிஞ்சீங்களா 3/4 ல இருந்து infinity வரைக்கும் பாத்தீனா உங்களுக்கு பாசிட்டிவ் வேல்யூ கிடைச்சிருக்கு பாசிட்டிவ் வேல்யூனா greater than 0 greater than 0 னா strictly increasing ஆனா minus infinity ல இருந்து 3/4 வரைக்கும் உங்களுக்கு நெகட்டிவ் வேல்யூ தான் கிடைக்குது எந்த வேல்யூ வேணா போட்டுக்கோங்க 0ன்றது நான் போட்டேன் எல்லாம் சீக்கிரம்
நமக்கு ஆன்சர் கிடைக்கிறது நீங்க எதுவாக போட்டு செக் பண்ணி பாத்துக்கோங்க நெகட்டிவ் தான் கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே பாருங்க -1 போடுங்க இப்போ இதிலிருந்து இது வரைக்கும் -1 இருக்குமா சரி -1 போட்டு பாருங்க 4 into -1 -4 -4 -3 -7 -7 என்னது நெகட்டிவ் நெகட்டிவ்னா லெஸ் தென் 0 லெஸ் தென் 0 னா சிக்லி டிகிரீசிங் புரிஞ்சீங்களா உங்களுக்கு சோ லாஜிக்கா வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சம்ஸ் எப்படினா நம்ம இங்க நெகட்டிவ் நம்ம கடைசிலாம் கண்டிப்பா பக்கத்துல பாசிட்டிவ் தான் இருக்கும் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சம்ஸ் எல்லா சம்ஸும் சொல்லல மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சம்ஸ் சோ நீங்க எதுக்கோ ஒரு செக் பண்ணியும் பாத்துக்கோங்க ஒண்ணும் பிரச்சனையே இல்லை சரிங்களா இதுதான் வந்து இதோட கான்செப்ட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ நெக்ஸ்ட் போட சம்ம அதோட இம்பார்ட்டன்ஸ் சம்ம அது 6 மார்க்லயே கேட்க சான்சஸ் இருக்கு சோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நல்லா பாத்துக்கோங்க ஸ்ட்ரிக்ட்லி இன்கிரீசிங் இன்கிரீசிங் டிஃபரன்ஸ் கிளியரா சொல்லிறேன் ஸ்ட்ரிக்ட்லி இன்கிரீசிங் அப்படினா கிரேட்டர் தென் 0 இதா ஸ்ட்ரிக்ட்லி இன்கிரீசிங் greater than equal to 0 அப்படினா அது இன்கிரீசிங் சரிங்களா இது less than 0 னா ஸ்ட்ரிக்ட்லி டிகிரீசிங் lesser than equal to 0 னா வெறும் டிகிரீசிங் புரிஞ்சீங்களா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நல்ல பிராக்டீஸ் பண்ணுங்க சரிங்களா இப்போ நெக்ஸ்ட் போடுவோமா ஓகே ஸ்டூடண்ட்ஸ் இது பாருங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன 6 மார்க் இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஃபைண்ட் இன்டர்வல்ஸ் இன் வித் f गिवन பை f of x equal to 2x3 minus 3x2 minus 36x plus 7 so in the question it is differentiate பண்ணலாமா dash of x differentiate பண்ணனும் 6x2 minus 6x minus 36 x பண்ண 1 7 பண்ண 0 சரிங்களா இப்போ நம்ம ஒரு வாட்டி differentiate பண்ணல equal to 0 பண்ணுங்க 0 equal to 6x2 minus 6x minus 36 0 6 ஐ காமடாடுங்க x2 minus x minus 6 6 divided by 0 is equal to x2 minus x minus 6 multiply panna minus 6 add panna minus 1 minus 3 plus 2 kadana minus 3 plus 2 minus 1 ne minus 3 into 2 vandu minus 6 so 0 is equal to x minus 3 x plus 2 so idu pirichina x x equal to 3 varo idu pannina x equal to minus 2 varo seringla ipo nam epdi check pannala appadina இப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி பிளஸ் இன்ஃபினிட்டி சரிங்களா நம்ம கடைச்ச வேல்யூஸ் போட்டுக்கலாம் மைனஸ் 2 இங்க 3 சரிங்களா இப்போ நம்ம செக் பண்ணலாம் எது எந்த இன்டர்வல்ல ஸ்ட்ரிக்ட்லி இன்கிரீசிங் எந்த இன்டர்வல்ல ஸ்ட்ரிக்ட்லி டிகிரீசிங் செக் பண்ணலாம் அப்படினா இந்த லிமிட்ல 0 எங்க வருதுன்னு பாருங்க இந்த இடத்துல தான் 0 கரெக்ட்டா மைனஸ் 2 ல இருந்து 3 குள்ள தான் 0 எடுத்து போய் f டாஷ் ஆஃப் x போட்டு பாப்போம் போட்டா வரும் 0 மைனஸ் 0 மைனஸ் 36 அப்போ நமக்கு மைனஸ் 36 னு கிடைக்கும் சோ மைனஸ் 36 னா நெகட்டிவ் நெகட்டிவ் னா லெஸ் தென் 0 லெஸ் தென் 0 னா ஸ்ட்ரிக்ட்லி டிகிரீசிங் ஓகேங்களா 3 ல இருந்து இன்ஃபினிட்டி 3 ல இருந்து இன்ஃபினிட்டி னா பாசிட்டிவ் சோ 3 ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் பாத்தீங்கன்னா 10 10 ங்க ஒரு வேல்யூ இருக்கா 10 இத சப்ஸ்டிட் பண்ணுங்க 10 ஸ்கொயர் 100 100 into 6 600 600 minus 60 minus 36 மைனஸ் பண்ணினா உங்களுக்கு பாசிட்டிவ் வேல்யூ தான் கிடைக்கும் பாசிட்டிவ்னா கிரேட்டர் தென் 0 கிரேட்டர் தென் 0 னா ஸ்ட்ரிக்ட்லி டிகிரீசிங் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன் இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தர பக்கத்துல இருக்குன்னு அதே மாதிரி தான் இங்க செக் பண்ணி பாருங்க மைனஸ் 2 போட்டு பாத்தீங்களா அதே பாசிட்டிவ் தான் கிடைக்கும் சோ பாசிட்டிவ்னா கிரேட்டர் தென் 0 கிரேட்டர் தென் 0 னா ஸ்ட்ரிக்ட்லி இன்கிரீசிங் புரிஞ்சீங்களா சோ இது வந்து நம்ம டேபிள் மாதிரி நம்ம ஃபார்ம் பண்ணிக்கலாம் டேபிள் மாதிரி எப்படி ஃபார்ம் பண்ணலாம் அப்படினா இப்போ வந்து பாத்தீங்கன்னா டேபிள் மாதிரி போடலாம் இல்லனா நார்மலா போடலாம் இங்க பாருங்க எங்கெங்கலாம் வந்து பாசிட்டிவ் நமக்கு கிடைக்கும் பாருங்க மைனஸ் இன்ஃபினிட்டி கமா மைனஸ் 2 ல அதே மாதிரி இங்க பாசிட்டிவ் கிடைக்கும்ல யூனியன் போட்டுக்கோங்க யூனியன்னா தகுந்தே போய் எதுக்கு போறீங்க இது டிபே இன்கிரீசிங் திருப்பி ஒன்னு போட்டு இன்கிரீசிங் போட்டு ஒரே வேல்யூ போட்டு 3 கமா இன்ஃபினிட்டி ஓகேங்களா இங்க வந்து பாத்தீங்கன்னா கிரேட்டர் தென் 0 கிடைக்குது கிரேட்டர் தென் 0 னா ஸ்ட்ரிக்ட்லி இன்கிரீசிங் புரிஞ்சீங்களா சோ -2 ல இருந்து 3 குள்ள பாருங்க -2 ல இருந்து 3 குள்ள ஓகேங்களா உங்களுக்கு lesser than 0 கிடைக்குது lesser than 0 னா உங்களுக்கு ஸ்ட்ரிக்ட்லி சோ டேபிளோ போட்டுக்கலாம் இல்ல நான் வீடியோ போட்டுக்கலாம் வீடியோ போட்டுக்கலாம் சரிங்களா சோ லாஜிக் தெரிஞ்சுக்கோங்க இந்த இது மெயினா போறோம் இந்த கிராஃப் மாதிரி போட்டு காட்டினா உங்களுக்கு கிளியரா உங்களுக்கு போடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும் எக்ஸாம் டைம்ல சரிங்களா புரிஞ்சா சோ நல்லா பாத்துக்கோங்க ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ணோம் ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு ஈக்குவல் டு 0 போட்டு x ஓட வேல்யூ கண்டுபிடிங்க x ஓட வேல்யூ கிராஃப்ல பிளாட் பண்ணுங்க பிளாட் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணுங்க எங்கெங்கனா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா f டாஷ் ஆஃப் x நெகட்டிவ் வருது பாசிட்டிவ் வருதுன்னு பாருங்க சோ இந்த இடத்து நெகட்டிவ் இந்த ரெண்டு இடத்து பாசிட்டிவ் வருது நெகட்டிவ் வந்தா உங்களுக்கு ஸ்ட்ரிக்ட்லி டிகிரீசிங் பாசிட்டிவ் வேல்யூ கிடைச்சதுனா உங்களுக்கு ஸ்ட்ரிக்ட்லி இன்கிரீசிங் சோ அத நான் போட்டுருக்கேன் ரெண்டு இடத்துல எனக்கு பாசிட்டிவ் கிடைக்கிறதுனால ரெண்டுமே தனித்தனியா இருந்தது போடாம ஒரே மாதிரி போட்டு யூனியன் போட்டுட்டேன் யூனியன் போடும்போது உங்களுக்கு ரெண்டுமே இந்த இடத்துலயும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்குது பாசிட்டிவ் கிரேட்டர் தென் 0 கிரேட்டர் தென் 0 னா ஸ்ட்ரிக்ட்லி இன்கிரீசிங் -2 ல இருந்து 3 குள்ள மட்டும் நெகட்டிவ் வேல்யூ கிடைக்குது நெகட்டிவ்னா லெஸ் தென் 0 லெஸ் தென் 0 னா ஸ்ட்ரிக்ட்லி டிகிரீசிங் சரிங்களா சோ இப்போ நெக்ஸ்ட் சம் போடுவோம்